ரூபாய் 2000 கோடி தமிழ்நாடு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அதாவது இணையதளங்களை 12500 பஞ்சாயத்திற்கும் எடுத்துட்டு போகக்கூடிய இந்த டெண்டரில் ஒரு சில நிறுவனங்களுக்கு சார்பாக டெண்டர் கண்டிஷன் மாற்றப்பட்டுள்ளது என்று அறப்போர் இயக்கம் ஏற்கனவே 19/4 அன்றும் 29/4 அன்றும் மனு அனுப்பியிருந்தோம். முதல்வர், தலைமை செயலாளர், மத்திய அரசாங்கத்துடைய தகவல் தொடர்பு துறை மற்றும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், காம்படிஷன் கமிஷன், விஜிலன்ஸ் கமிஷன் அனைவருக்கும் அனுப்பியிருந்தோம். இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் என்ற துறை இந்த டெண்டர் இந்த விசாரணை முடியும் வரை ஃபைனலைஸ் பண்ணக்கூடாது, முடிவுக்கு கொண்டு வரப்படக்கூடாது என்று கடிதம் நம்மளுடைய தலைமை செயலாளருக்கும் டான்ஃபினட் மேனேஜிங் டைரக்டருக்கும் மத்திய அரசாங்கத்துடைய தகவல் தொடர்பு துறைக்கும் அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தையும் நான் இத்துடன் இணைத்துள்ளேன். மிக முக்கியமாக டேர்ன் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இது போன்ற விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் 300% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் என்னும் இந்த துறை இது போன்ற நிபந்தனைகளை போட்டிக்கு எதிராக மாற்றுவது வந்து தடை, அதற்கான தடையை விதித்துள்ளது அவங்களுடைய 2017 ஆர்டர் படி. அதே நேரத்தில் உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராகவும் வெளியூர் ஒப்பந்ததாரர்களுக்கு சார்பாகவும் நிபந்தனைகளை மாற்றுவதற்கும் தடை விதித்துள்ளது. இது போன்று கண்டிஷனை வந்து டெண்டர்களில் இன்க்ளூட் பண்ணால் இந்த அஃபீஷியல்ஸ் மேலே கடுமையான நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் எச்சரித்துள்ளது. இதன் மீதான அறிக்கையை உடனடியாக தமிழகத்திடமிருந்து அவர்கள் கேட்டுள்ளார்கள். இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அது அந்த துறையுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியிலையும் அதை வைக்கப் போவதாக சொல்லியுள்ளார்கள். ஸோ தமிழக அரசு இனியாவது உடனடியாக இந்த டெண்டரை, இந்த டெண்டரில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை ரத்து செய்து ஒரிஜினல் டெண்டர் எப்படி இருந்ததோ அதன்படி வந்து இந்த டெண்டரை வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது அறப்போர் இயக்கத்தின் கோரிக்கை. நன்றி, வணக்கம்.